ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا من لا الله سبحانه وتعالى وي بوت بولين رين <تصفح> சலவாத்தும் சலாமும் எரிதி தூதர் நபீனா முகமது சல்லாஹு அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் தப்த தாபியுங்கள் மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுஹான எவைகளை எல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றில் இயன்ற அளவு அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவைகளை அல்லாஹு தாலா தடை செய்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இந்த ஹத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய உலகத்திலே மனிதன் பல அம்சங்களை தேடிக் கொண்டிருக்கிறான் சிலர் பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலக்கை வைத்து நகரக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய பொருட்களிலே அல்லது விடயங்களிலே மிக முக்கியமானதும் அல்லாவுக்கு மிக விருப்பமானதும் இந்த மார்க்க கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதன் தேடக்கூடிய அம்சங்களிலே மிகச்சிறந்த ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது அது பணத்தை விட பொருளை விட பிள்ளைகளை விட மிகச்சிறந்த உன்னதமான ஒன்றாக இந்த கல்வி கருதப்படுகின்றது கல்வி என்று வரக்கூடிய நேரத்திலே பல வகையான கல்விகள் காணப்படுகின்றன உலக கல்விகள் உலகத்திலே பிரயோஜனமான கல்விகள் பிரயோஜனமற்ற கல்விகள் இதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் தேடக்கூடிய கல்விகளில் அல்லாஹு தாலாவுடைய அந்த குரானின் மூலமாக பெறப்பட்ட கல்வி நபிகலார் சொல்லல்லா முலையசல்லமருடைய சுண்ணாவின் மூலமாக பெறப்பட்ட அந்த மார்க்க கல்வி இருக்கின்றதே ஒரு மனிதன் தேடக்கூடிய கல்விகளிலே மிகச்சிறந்த கல்வியாக கருதப்படுகின்றது இதனை அல்லா குசுகானுத்தாள மனிதனுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் இன்மை தேடுவது அன்றாடம் ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய விவாதத்துக்களை சரிவர நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவனுடைய மார்க்க ரீதியான கடமைகள் அல்லாஹத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அல்லாவால் தடுக்கப்பட்ட அம்சங்களை ஒரு மனிதன் சரியான முறையிலே விளங்கி தவிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அதே போன்று தான் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் சரியான முறையிலே பாவம் இல்லாத முறையிலே அமைய வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த மார்க்க கல்வியார் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை அல்லாஹ் குசுஹான் உத்தாலா மனிதனுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் அந்தந்த தேவைக்குரிய விடயங்களை படித்து கொள்வதை <laughs> மார்க்கம் <laughs> விரும்பக்கூடிய <laughs> முறையிலே அதனை நிறைவேற்றுவதை அல்லாஹுத் ஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான் அதுக்கு மேலதிகமாக உள்ளவைகள் ஃபர்லு கிஃபாயா என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் தேடக்கூடியவை அன்பார்ந்து இஸ்லாமிய சோரலே எனவே எமது வணக்க வழிபாடுகள் சீராக அமைய வேண்டுமென்றால் ஹூஹானியத்துள்ளதாக அமைய வேண்டுமென்றால் நமக்கு இருக்க வேண்டியது இந்த இல் முன்சரி மார்க்க இருந்து இருக்கின்றது இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு அதே போன்று படித்து கொடுப்பதற்கு அல்லாஹ் சுஹானு தாலா பல சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான் யாருக்கு தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொன்னார் எனவே இந்த மார்க்கத்தை படிப்பது ஒரு விவாதத்தாக இந்த மார்க்கத்தை படித்து படித்து கொடுப்பது ஒரு சதகாவாக இந்த மார்க்கத்தை ஆய்வு செய்வது அதாவது நின்று வணங்கக்கூடிய வணக்கத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மை அதேபோன்று பகலில் நோம்பு நோட்பதற்குரிய அந்த நன்மையே அல்லாஹூத்தாலா இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு வழங்குகிறான் அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே இந்த மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு உணவு தேவை என்பதை விட குடிபானங்கள் தேவை என்பதை விட இந்த மார்க்க கல்வி மிக தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றியமதி சமூகம் எந்த அளவு இந்த மார்க்க கல்விக்கு இடம் கொடுத்திருக்கின்றது இந்த மார்க்கத்தை எந்த அளவு படிக்கின்றார்கள் என்பதை பார்த்தால் இன்று என்று சொல்லப்படக்கூடிய அளவு சமூகத்திலே பெரும்பான்மையினர் இந்த இல்லை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்து இஸ்லாமிய சோரலே ரசூல்லாஹி சல்லாஹ் அலைய அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த மார்க்கத்தை தேடி ஒரு பாதையிலே செல்கிறாரோ அவருக்கெல்லாம் அக்கு சுகானு தாலா சுவனத்துடைய பாதையை லேசாக்கி கொடுப்பதாக சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒருவருக்கெல்லாம் அக்கு சுபானு தாலா எவ்வளவு சிறப்பை கண்ணியத்தை கொடுக்கின்றான் என்றால் மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கையை தாழ்த்துகிறார்கள் மலக்குமார்கள் மட்டுமல்ல வானத்திலே உள்ளவர்கள் பூமியிலே உள்ளவர்கள் அனைவரும் கடல்லே இருக்கக்கூடிய மீனினங்கள் கூட இந்த இழ்மை தேடக்கூடியவர்களுக்காக பாமன்னிப்பு தேடுவதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பான் இஸ்லாமிய ஷோர்லே எனவே மார்க்கத்தை படித்த ஒருவனும் மார்க்கத்தை படிக்காத ஒருவனும் அல்லாவது எந்த விதத்திலும் சமமாக முடியாது குல்தவ இல்லதின அலமூன் வல்லதீனலாய் அலமூன் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் குஸ்ஹான் உத்தாலால் குரான் லே கேட்கிறான் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இன்று இல்மை படிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எல்லோரும் மதரசாவுக்கு சென்றுதான் மார்க்கத்தை படிக்க வேண்டுமென்ற ஒரு கட்டாயப்பாடு கிடையாது நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன அதேபோன்று சமூக வலை நிறைய வெப்சைட்டுகள் இருக்கின்றன இவைகளில் எளிமை தேடுவதற்கு மார்க்கத்தை படிப்பதற்கு குரான் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்த அந்த மார்க்கத்தை படிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் இன்றைய வாலிபர்கள் இந்த சந்தர்ப்பங்களை வீணாகிவிட்டு வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் யூடியூபை தொடர்ந்து ஃபேஸ்புக்கை தொடர்ந்து வெறுமனை அரட்டை அடிக்கக்கூடிய வீணான வீணாக நேரத்தை போகக்கூடிய வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு மார்க்கத்தை படிக்க வேண்டுமே மார்க்கத்தை விளங்க வேண்டுமே குரானை சுண்ணாவை விளங்க வேண்டுமே என்ற ஆசை இன்று மாணவர்களிடத்திலே வாலிபர்களிடத்திலே வயோதிபர்களிடத்திலே யாரத்திலும் இல்லாத ஒரு காலமாக மாறிவிட்டு அன்பான் இஸ்லாமிய சோர்களே இன்று இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு விசேஷமா குரான் சுன்னாவுடைய கல்வியை படிப்பதற்கு ஆர்வம் குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மதரிசாக்களுக்கு கல்வியை தேடச் செல்லக்கூடிய மாணவர்கள் குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மதரிசாவிலே கல்வியை தொடர்ந்த பல மாணவர்கள் கல்வியை விட்ட நிலைகளை பார்க்கின்றோம் ஏப்ரல் இருபத்தொண்டு தாக்குதலுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் கொரோனா என்ற அந்த நோய்க்கு பின்னால் நிறைய மாணவர்கள் இந்த கல்வியை தொடர்வதை விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் அதற்கான ஆர்வங்கள் இல்லாமல் போய்விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய கல்விக்கூடங்கள் சில கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன சில கல்விக்கூடங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே மாணவர்கள் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே இந்த இல்மை படிப்பதென்பது ஒன்றோ மதரசாக்களுக்கு சென்று மாணவர்கள் சென்று படிப்பது அல்லது புத்தகங்களை வாசித்து நாங்கள் படித்துக்கொள்வது அல்லது இந்த சமூக வலை நாங்கள் இல்மை தேடுவது என்பது எமக்கு பொறுப்பான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே நாங்கள் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் எமது வாலிபர்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்கள் இல்மை தேடினார்கள் புத்தகங்களை வைத்து வாசித்தார்கள் அதிலே இருக்கக்கூடிய டவுட்ஸ்களை வந்து கேட்டார்கள் சந்தேகம் கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது ஏனே வாசிப்பு பழக்கம் கிடையாது இல்மை தேடுவதென்ற பழக்கம் கிடையாது ஏதோ கொத்துபாவுக்கு வருவது அல்ல ஹொத்துபாவுக்கும் கடைசி நேரத்திலே வருவது இது மட்டும்தான் இல்மை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வேறு சந்தர்ப்பங்கள் கிடையாது மதுர்சாக்களுக்கு குரான் மதுர்சாக்களுக்கு போகக்கூடிய காலத்திலும் கூட ஒழுங்க அந்த குரான் மதுர்சாக்களுக்கு செல்லவில்லை அங்கே இஸ்லாமிய அடிப்படைகள் படித்துக் கொடுக்கப்படுகின்றன இஸ் ஈமான் இஸ்லாத்தை பற்றி படித்துக் கொடுக்கப்படுகின்றன அவைகளை கூட ஒழுங்காக படிக்கவில்லை இந்த பிள்ளை மார்க்கத்துடைய அடிப்படையே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்து இஸ்லாமிய சொல்லே இப்படியான ஒரு சூழ்நிலை எமை சமூகத்திலே ஏற்பட்டுவிட்டால் இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடம் போகக்கூடியன்றே இல்மை சுமந்தவர்கள் இல்லாமல் போயிடுவார்கள் மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் ரசூலுல்லாஹி லாஹி சுல்லு அலையம் அவர்கள் ஒரு காலத்தை எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹ் குசுபானு தாலா இல்லை இப்படியே பிடுங்கிவிட மாட்டான் ஆனால் எப்படி என்றால் உளமாக்கலை குசுபானு தாலா கைப்பற்றி விடுவான் உளமாக்கள் மரணித்து விடுவார்கள் இன்மை தேடக்கூடியவர்கள் மரணித்து விடுவார்கள் அந்த நேரத்திலே மக்கள் என்ன செய்வார்கள் இத்தகத தலைவர்களா எடுத்துக் கொள்வார்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்களிடத்திலே அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படும் அறிவில்லாமல் அவர்கள் அப்படியான ஒரு காலத்தை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவில்லாமல் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் வழியட்டு மற்றவர்களையும் வழி கெடுத்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாம் அலே அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அன்பான் இஸ்லாமிய சோர்களே இன்று சமூகத்திலே இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கக்கூடியதிலே குர்ஆன் சுன்னாவுடைய கல்விக்கு இடம் கிடையாது ஏத்துவத்தை பேசுவதற்கு இடம் கிடையாது இந்த ஏத்துவத்துக்கு எதிரான பல சிந்தனைகளுக்கு தான் உரமூட்டப்படுகின்றன அதற்கு உதவி செய்யப்படுகின்றன அதுக்கு அரசாங்கத்தால் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணப்படுகின்றது அன்பான் இந்த இஸ்லாமிய சோர்லே இன்று இஸ்லாமிய பாட நூல்களிலே கூட சரியான கொள்கையை எடுப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன எமது சிறார்களுக்கு உண்மையான குரான் சுண்ணாவுடைய கல்வி கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அன்பான்ந்த இஸ்லாம் ஈஸ்வரிலே உண்மையான இந்த இஸ்லாம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்படுவதற்கான ஒரு திட்டம் தான் இப்பொழுதே போடப்பட்டு கொண்டிருக்கின்றது அன்பான்ந்த இஸ்லாம் ஈஸ்வரிலே எனவே இந்த எல் மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு எமது சிறார்களை நாங்கள் தூண்ட வேண்டும் எமது மாணவர்களை தூண்ட வேண்டும் உலக கல்வியை படிக்கலாம் அதிலே பிரயோஜனம் எடுக்கலாம் யாருக்கும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதனோடு எமது உயிர் இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி என்பது அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எமது வாழ்க்கையிலே நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அன்பான்ண்டு இஸ்லாமீசோர்லே அல்லாஹு ஹிக்மத் என்ற ஞானத்தை அல்லா நாடியோர்களுக்கு கொடுக்கிறான் யாருக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு பெரிய நிறைய ஹயர்கள் கொடுக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே கூறுகிறான் இந்த ஹிக்மத் என்பதுக்கு உளமாக்கள் பல வகையான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் சில உளமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது அல் இல் முஃபி பிரயோஜனமான கல்வியும் சாலியான குரான் சுன்னாக்கு நேர்பட்ட பட்டூல் சுல்லல்லான் சூழலுடைய நேர் நேர்பட்ட அமல்களும் தான் ஹிக்மத் என்பதாக வளமாக்கல் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சோர்லே எனவே எவ்வளவு அமல் செய்தாலும் அந்த அமல் குரானுக்கு நேர்பட்டதாக பட்டதாக சுண்ணாவுக்கு இத்திபா என்று சொல்லப்படக்கூடிய நபிகளார் சுழல்லார் சொன்னுடைய வழிமுறைக்கு நேர் அமையாமல் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது அடிப்படை நிபந்தனை என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அன்பான் இந்த இஸ்லாமிய சோர்லே எனவே இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பங்கள் எடுக்க வேண்டும் இன்று பள்ளிவாசல்களில் நிறைய பாடங்கள் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த வகுப்புகளை கவனம் எடுத்து இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஏதோ சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்லே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே பாடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இங்கே அந்த நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நோட்டீஸ் போர்டை கூட பார்த்ததில்ல யாரும் பயன் நடக்குதா இல்லையா என்பது கூட தெரியாது தொடர்ந்து வரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஏதோ ஒரு பத்து பதினைந்து பேர் இருப்பார்கள் அதிலும் அரை வாசிப்பவர் தூங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இதனை பிரயோஜனம் எடுக்கக்கூடியவர்கள் மிகவும் விட்டு எண்ணக்கூடிய சில தொகையினர்தான் இந்த இல்முடைய மஜு கொண்டு பிரயோஜனம் எடுக்கின்றார்கள் அன்பாண்டு இஸ்லாமியேஸ்வரே இந்த இழ்மை படிப்பது எமது பொறுப்பு கடமை என்பதை உணர வேண்டும் முந்தின காலங்களிலே நிறைய கேள்விகள் கேட்பார்கள் ஒரு பயா முடிஞ்சால் நிறைய கேள்விகள் கேட்பார்கள் இன்று கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு பலரும் தயாராகிவிட்டார்கள் அன்பான் இந்த இஸ்லாமிய சொல்லே எனவே இந்த இல்முடைய விடயத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேணும் மார்க்கத்தை படிக்க வேணும் வாசிக்கலாம் அல்லதுமக்கு சமூக வலை தளங்கள் மூலமாக அதனை படிக்கலாம் இதுபோன்று நிறைய இல்முடைய மஜிலிஸ்கள் இருக்கின்றன இவைகளை தேட வேணும் எங்கு குர்வான் சுண்ணாவுடைய இல்மு எங்கு விதத்தில்லாத இல்மு மார்க்கத்தை தெளிவாக விளங்கி சொல் சொல்லி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இல்முடைய மஜலிசுகள் இருக்கின்றனோ அந்த மஜிலிசுலை தேடி சென்று இழ்மை படிப்பது எமது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாஹ் அல்லாஹு மார்க்கத்தை படித்து விளங்கி செயல்படக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாக அலமதுல்லா ரபுல்லமீன் வசலாத்து வசலாமு அலா அஷ்ரஃப் இல்முர் சலீன் வால அலிஹி ஒசபிஹி ஒமன் தபி அஹும் பி ஹான் தீன் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய ஷோகர்களே ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு சவாபுகளை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய மூன்று அம்சங்களை ரசூல்லாஹி சலாஹ் மகன் இதா இதாம்மா தபுனு ஆதம் மனிதன் மரணித்துவிட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டுவிடும் மூன்றை தவிர ஒன்று சதக்கத்துயா நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய வக்ஃபுகள் அல்லாவுடைய பாதையிலே செய்யக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் இரண்டாவதாக வலதும் சாலிஹும் எது உலகும் அவனுக்கா பிரார்த்தனை புரியக்கூடிய சாலிகான பிள்ளைகள் மூன்றாவதாக ரசூல்லாய் சுலல்லா சொன்னார்கள் எல்முன் யுன் தஃாபி பிரியோஜனமான கல்வி இனி அன்பான் இஸ்லாமிய சோர்லே இந்த பிரயோஜனமான கல்வி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது துன்யா சார்ந்த உலகம் சார்ந்த கல்வியாக இருக்கலாம் அல்லது மறுமை சார்ந்த கல்வியாக இருக்கலாம் எதுவும் பிரயோஜனமானதாக இருந்தால் அதனை ரசூல்ல்லாஹி சுல்லா அவர்கள் ஆர்வம் மூட்டியிருக்கின்றனர் நபி அலா சல்லாஹு அலையம் அவர்கள் அவர்களுடைய துவாக்கல்லே அஸ் அழுக்க பிரயோஜனமான கல்வியை தந்துவிடு என்று துவா கேட்டிருக்கின்றார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பிரயோஜனம் செய்யாத கல்வியை விட்டும் என்னை விடு என்று பாதுகாப்பும் தேடி இருக்கின்றார்கள் எனவே அன்பான் இஸ்லாமிய சொல்லி நாம் படிக்கக்கூடிய கல்வி பிரயோஜனமான கல்வியா என்பதை நாங்கள் சற்று ஆராய வேண்டும் நாம் எந்த படிப்பையும் படிக்கலாம் ஆனால் இது ஒன்றோ உலகத்திலே பிரயோஜனம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது அது மறுமைக்கு பிரயோஜனமான கல்வியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத கல்வியை படிப்பதனால் அதனால் எமக்கு இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சோர்லே ரசூல்லாஹி சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் இந்த இல்மை படித்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய அல் உலமா சத்துல் அன்பியா உளமாக்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் நபீமார்களுடைய வாரிசுகள் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த வாரிசுகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது ஒரு காலத்திலே பாடசாலையிலே யார் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் மதிர் சாக்கலுக்கு சேர்ப்பார்கள் ஆனால் அந்த காலம் மாறி பாடசாலைகளிலே முன்வரக்கூடிய மாணவர்கள் மதர்சாக்களுக்கு சாக்கலுக்கு சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கக்கூடியவர்களே ஒரு இரண்டொரு வருடமாக மதர்சாக்கள் மாணவர் மா மதுர்சாக்களுக்கு மாணவர்கள் செல்லக்கூடிய வீதம் நிறைய குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலும் விசேஷமாக ஏத்துவத்தை படித்து கொடுக்கக்கூடிய மதர் சாக்களுக்கு மாணவர்கள் மிகவும் குறைவாக செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று தொன்றாலே பயப்படக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளிடையும் பெற்றோர்களிடையும் அந்த உள்ளத்திலே வந்திருக்கின்றது அன்பான்ந்த இஸ்லாமிய சோர்லே குர்ஆன் சுன்னாவை படிப்பதற்கு நாங்கள் யாரும் பின்வரத்தேவையில்லை பின்போக தேவையில்லை எனவே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியல் எங்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ கற்றுக் கொடுக்கப்படுகின்றனோ அப்படியான இடங்களை தேடிச் செல்வது எமது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எமது மாணவர்களை எமது வாலிபர்களை இப்படியான மதர்சாக்களுக்கு சேர்த்துவதும் ஒரு ஃபர்லு கிஃபாயா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சௌரலே இன்று பாடசாலை கல்விக்கு கவனம் கொடுக்கின்றார்கள் கவனம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதே போன்று இந்த கல்விக்கும் கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே இது எமது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று இஸ்லாமிய கல்வித்துறையிலே படித்து ஏலவல் எடுத்து யூனிவர்சிட்டி சென்று பிஹெச்டி செஞ்சவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பல டாக்டர்கள் கலாநிதிகள் இருக்கின்றார்கள் எனவே அரபு துறையிலே இஸ்லாமிய துறையிலே இந்த பிஹெச்டி பட்டங்கள் வரையிலே செல்லலாம் பலர் இன்று பல மாணவர்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இல்மை தேடக்கூடிய ஒரு ஆசை எமது சமூகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் இந்த குரான் சுன்னாவுடைய அறிவுக்கான ஆசை அந்த தேடல் மக்களிடத்திலே வேண்டி இருக்கின்றது எனவே எமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனவோ அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பாவித்து இந்த இல்மை படிப்பதற்கு படித்து கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி இருக்க வேண்டும் ஹைருக்கும் ரசூல்லாய் சொல்லலா சொன்னார்கள் ஹைருக்கும் மந்த அல்லமல் குரு ஆனவ அல்லம யார் இழ்மை படித்து அந்த இழ்மையை படித்துக் கொடுக்கிறார்களோ குறான படித்து குரான படிச்சு கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களே மிகச் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாம் அலையம் அவர்கள் புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த இழ்மை படிப்பதற்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்போம் எமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனோ அந்த சந்த சந்தர்ப்பங்களை பாவித்து எமது இழ்மையை வளர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் எமது சிறார்கள் எமது மதர் சாக்களுக்கு செல்லக்கூடிய

பிள்ளைகளுடைய கல்வி குர் கல்வி மார்க்க கல்வி இவைகளுடைய விடயத்திலேயே நாங்கள் கவனமெடுத்து அவர்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக நாங்கள் முயற்சி செய்வது எமது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹா குபஹஹானுத் ஆலா அல்லாஹூத் ஆலா பொருந்தக்கூடிய பிரயோஜனமான இந்த கல்வியை பெற்றுக்கொண்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமான அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபி செய்வானாக ரப்ப நக்சுல்லனா ஒலே ஹுவான் அல்லதின் சபக் ஊன அபில் ஈமான் வலி குலூபினா غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم